friends, welcome to our channel Secret Recipe. In the channel, kellaru like pannunga, share pannunga, subscribe pannunga, kuda bell icon click pannunga so that enoda notifications ellame ungalku vandrom. Innikku nama seiyapora dish egg starter. Idhukku theviyana ingredients egg, vengayam, milagai thool, seeragai thool, milagu thool, garam masala, mallithala, karuveppala, corn flour, அரிசி மாவு, உப்பு, எண்ணெய். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் எக்கு ஒரு 4 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். 4 அதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ அது கூட நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். மல்லித்தலை கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இந்த மிக்ஸிங்க்கு தேவையான சால்ட் இதெல்லாமே சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த எக் மிக்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மிக்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான சால்ட் இதெல்லாமே போட்டு ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த திக்னஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நான் பணியாரக்கல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் மிக்ஸிங் எடுத்து இதை ஒன்றுன்னா ஊற்றி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே அந்த மிக்ஸிங் எடுத்து ஒவ்வொரு பவுல்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எக் பவுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு எக் பால்ஸும் எடுத்து கார்ன்ஃப்ளவரில் டிக் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எக் பால்ஸ் எல்லாமே கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடானவுடனே ஒவ்வொரு எக் பால்ஸும் எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சைட் திருப்பி விட்டுக்கலாம். அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆனவுடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எக் பவுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பை பாய்.